ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் குறவ மீன் குழம்பு, வெறா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குறவ மீனும் வெறா மீனும் குழம்பு வச்சு வறுவல் செய்ய போகிறேன். அம்மியில் மசாலா அரைச்சி எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த மீன் குழம்பு விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன். இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்கிற இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு செய்ய போகிறேன். குறவ மீனும் வெறா மீனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டுமே நல்லா உயிரோடு இருக்குது, பிடிக்கவே முடியல, ஓடிட்டே இருக்குது. வெறாமீன் மேலே கொஞ்சமாக தவிடு சேர்த்துக்கிறேன். தவிடு சேர்த்து மீனை கழுவும் போது நல்லா பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மீனை டைட்டாக பிடிச்சிட்டு தான் கட் பண்ணிக்கணும், இல்லைனா அது ஓடிட்டே இருக்கும். உயிரோட மீன் வாங்கி சமைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சைடில் உள்ள பிளாலெல்லாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன மீனையும் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்க வேண்டியது தான். இது சென மீன், நான் குறவ மீன் வாங்கினேன். அதில் எக்ஸ்ட்ரா அந்த ரெண்டு மீன் இருக்குது. இது ஆத்து மீன் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் உயிரோடு இருக்குது. சைடில் இந்த மாதிரி பிளாலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது குறவ மீன். வெறா மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி குட்டி மீன் சேர்த்து குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். என்னால் பிடிச்சி கழுவவே முடியல, அந்தளவுக்கு ஓடிட்டே இருக்குது. இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சொரசொரப்பான கல்லில் இந்த மாதிரி மீனை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேலே உள்ள கருப்பாக இருக்கிறதெல்லாம் மாதிரி நல்லா ஒயிட் கலராக வரணும், அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு தேய்ச்சி ரெடி பண்ணியிருக்கேன்னு. கடையிலேயே நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் இந்தளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நான் வீட்டில் தான் எப்பயுமே க்ளீன் பண்ணிப்பேன். நல்லா தேய்ச்சி கழுவி ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்மால் சைஸாக உள்ள குறவ மீன், சென மீன் எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். மீனை கட் பண்ணாமல் தான் தேய்ச்சி க்ளீன் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் சைடில் உள்ளதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இது வறுக்கிறதுக்குள்ளே பீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வறுக்கிறதுக்குள்ளே மீன் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன்னு. இது வறுவலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மீன் குழம்புக்குள்ளே மீனும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம குழம்பு வச்சு வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். அம்மியில் தான் மசாலா அரைக்க போகிறேன். மீன் கழுவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அம்மியில் மசாலாலாம் அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாயை கொஞ்சமாக நான் வறுத்து எடுத்திருக்கேன். ஒரு 20-25 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாய் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேங்காய் அரைச்சிக்கிறேன். கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதையும் நான் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அம்மியில் அரைச்சி குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட். தேங்காய் அரைச்சி ரெடியாக இருக்கு. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணால் போதும். வெங்காயமும் அரைச்சி தயாராக இருக்குது. மீன் குழம்பு செஞ்சிடலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். வெந்தயம் வெடித்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் 2-2. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெந்தயம் வெடித்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்க்கணும். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே குழம்பு கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். கல்லுப்பு எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். அம்மியில் அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். தட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள். 100 கிராம் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அரிசி கழுவுன கயனி தண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அரிசி கழுவுன தண்ணி சேர்த்து மீன் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்புமே அரிசி கழுவுன தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அதில் செஞ்சுக்கலாம். குழம்பு கரைச்சி ரெடியாக இருக்குது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச குழம்பு சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். வறுவலுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணும்போது மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்ச மீன் இதில் சேர்த்துடலாம். மசாலாலாம் மீனில் நல்லா படுற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். மீனை நல்லா பெசரி 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா புரட்டி ரெடியாக இருக்குது. இது நல்லா ஊறட்டும். நல்லா குழம்பு ரெடியாகிட்டுருக்கு. இப்போவே நல்ல வாசனை வருது. நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. நல்லா மாங்காய் வெந்துருச்சு.
மாங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2-3 minutes கொதிச்சா போதும். மீன் சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு 2 minutes குழம்பு கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா குழம்பு திக்னஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மீன் மாங்காய்லாம் சேர்க்கணும், இல்லைனா கரைஞ்சி போயிடும். மீன் சேர்த்து 2 minutes கழிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசைக்கல் போட்டுடலாம். இதில் மீன் வறுவல் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. இப்போ மீனை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மியான தீயில் மீனை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மீன் ஒரு சைடு வெந்திருக்கு, திருப்பி போட்டிருக்கேன். இன்னொரு சைடு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு உடனே பரிமாறாகாமல் ஒரு 10-15 minutes ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக மீன் குழம்பு தயாராகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்க வெறா மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். Thanks for watching. Thank you.